கனவுகளோடும் லட்சியங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் V3 ஆன்லைன் டிவி நேயர்களே, அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி மோட்டிவேஷன் ஸ்டோரி. ஒரு ஊருக்கு வந்து ஒருத்தவங்க வந்து வண்டியில் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க, அதாவது ஒரு காரில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இந்த காரில் போயிட்டு இருக்கும்போது டிரைவர் வந்து ஒரு 70-80 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்காரு. அவங்க கூட வந்து அந்த டிரைவர் கூட வந்து அந்த பயனாளிகள் எல்லாருமே வந்து பயணம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது அவர் பக்கத்து சீட்டில் உட்காந்து இருக்கிற வந்து கொஞ்சம் நேரத்தில் தூங்க ஆரம்பிச்சு தூங்கிட்டே வராரு. அது ஒரு நைட் நேரம் இல்லையா, நைட்டு ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, டிரைவர் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கு அந்த காரு. அவரும் பாட்டு போட்டு பார்க்குறாரு, ஆனால் அவருக்கும் வந்து தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. தூக்கம் வரும்போது அவர் கண்ணு அப்படியே ரொம்ப சொக்க ஆரம்பிக்குது. பக்கத்தில் இருக்கவர் பேசிகிட்டு இருந்தாவாச்சும் பரவாயில்ல, அவர் தூக்கம் வரமுடியும், ஆனால் பக்கத்தில் இருக்கோ தூங்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் அவர் கடுப்பாகி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டக்குன்னு ஒரு இடத்துல போய் வண்டியை நிப்பாட்டிட்டு, கொஞ்சம் எந்திரிச்சு நீங்கள் பின்னாடி போய் உட்காருங்க சார், ஏன்னா நீங்கள் தூங்குறத பார்த்து எனக்கும் தூக்கம் வருது. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம பக்கத்தில் இருக்கவங்க போனீங்கன்னா வெளியே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் முழிச்சிருந்தா தான் உங்கள் டிரைவரும் முழிச்சு ஓட்டுவார். நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே தான் அவரும் தூங்குவார். நீங்கள் பேச்சு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ சில பேரில் காரில் போகும்போது டிரைவர் இருக்காரு, டிரைவருக்கு பேச்சு கொடுத்துட்டே வாங்க நைட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னா, நம்ம தூங்குறதை பார்த்து அவங்களுக்கு தூக்கம் வந்துடும். சைக்காலஜி படி எப்படி அப்படின்னா, ஒரு மனிதன் என்ன செய்கிறானோ அதே மாதிரி தான் இன்னொருத்தவங்களும் செய்வாங்க. இப்போ எக்ஸாம்பிள், ஏதாச்சும் ஒரு மேடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் ஒரு மேடையில் ஏதோ ஒரு விழா நடக்குது அப்படின்னா, ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரே ஒருத்தர் கிளாப் தட்டிட்டார் அப்படின்னா, வரிசையாக பின்னாடி எல்லாருமே கிளாப் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் வந்து ஒருத்தர் செஞ்ச அந்த செயல் அப்படியே பேரலல் திங்கிங்னு சொல்லுவாங்க. அந்த பேரலெலாம் எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும், நம்ம என்ன செய்கிறோமோ அதை தான் இன்னொருத்தவங்களும் செய்வாங்க, இன்னொருத்தவங்க என்ன செய்கிறாங்களோ அதை தான் நம்மளும் செய்வோம். என்றைக்குமே வந்து நம்ம கூட இருக்கவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் நம்மளும் சந்தோஷமாக இருக்க முடியும், அவங்க துக்கமாக இருந்தால் நம்மளும் துக்கமாக தான் இருப்போம். ஸோ என்றைக்குமே இதை மனசில் வச்சுக்கோங்க, நம்ம கூட இருக்கவங்கள ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கோங்க, கூட இருக்கவங்கள ஹாப்பியாக வச்சுக்கோங்க, நீங்களும் ஹாப்பியாக இருங்க. அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் வந்து உம்முன்னு மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா, நம்மளும் அதே மாதிரி தான் இருப்போம். இல்லை அப்படின்னா அவங்க ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காண்டி அவங்க வந்து பேசாமல் இருக்கலாம், இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் காரணத்துக்காண்டி பேசாமல் இருக்கலாம். இதுக்காண்டி என்ன நினைப்போம், அவங்க நம்மள்கிட்ட பேசலையே, இவங்க நம்மள்கிட்ட பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து துக்கமாகவே தான் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காதிங்க. உங்களுக்கு அப்படி பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் ஒதுங்கிருங்க. ஒரு வாட்டி சொல்லி பாருங்கள், ரெண்டு வாட்டி சொல்லி பாருங்கள், பிடிக்கலையா ஒதுங்கிருங்க. இதே மாதிரி தான் அந்த டிரைவர் என்ன செஞ்சார், இவருக்கும் தூக்கம் வருதுன்னோடனே அவரை கொஞ்சம் பின்னாடி போய் உட்காருங்க அப்படின்றார். அதே மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் யாராச்சும் உங்கள் கூட இருக்கவங்க வந்து துக்கமாகவோ இல்லை வந்து அழுதுகிட்டே இருந்தாலோ ரெண்டு வாட்டி சொல்லி பாருங்கள், அவங்களால திருத்த முடியுதான்னு பாருங்கள். முடியலையா தயவு செஞ்சு அப்படியே நீங்களாக சைலண்ட்டாக விலகி வந்துடுங்க, அதுதான் நல்லது. எப்படின்னா, இப்போ ஒரு விழா நடக்குது, அந்த விழாவில் வந்து இப்போ ஒருத்தங்க கை தட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் கை தட்டினா எல்லாருமே வரிசையாக கை தட்டிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வந்து பேரலல் திங்கிங்னு நம்ம முன்னாடியே சொன்னேன்ல, அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம வந்து ஒருத்தங்க செய்கிறத இன்னொருத்தங்க செய்வாங்க பிரதிபலிக்கும், இன்னொருத்தவங்களோட செயல் வந்து பிரதிபலிக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து, இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம நாய் வளர்த்துருந்தோம்னா தெரியும், ஒரு ரெண்டு நாய் வளர்த்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாய் விளாண்டுச்சுன்னா இன்னொன்று நாயும் சேர்ந்து விளாடும். இதே மாதிரி தான் ஒருத்தங்க துக்கமாக இருந்தால் நம்மளும் துக்கமாயிடுவோம். ஸோ என்றைக்குமே வந்து ஹாப்பியாக இருங்க, அடுத்தவங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்று நினச்சிட்டு அவங்கள ஒன்று நினைக்காதீங்க, அவங்க ஒன்று நினச்சிட்டு உங்களை ஒன்று நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் கைவிட்டுட்டு நீங்கள் போனோம் அப்படின்னா என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும். பேரலல் திங்கிங் யோசிக்கிறது தப்பு கிடையாது, பக்கத்தில் இருக்கவங்கள எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றதுல தான் இருக்குது எல்லாமே. ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சு வெற்றி பெறுங்க. நன்றி, வணக்கம். சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். V3 ஆன்லைன் டிவி.